பிரைஸ் லார்ட். ஏசு கிறிஸ்தின் நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு கதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு அழகான ஊர் இருந்தது. அந்த ஊருக்கு அடுத்த தலைவர் யாரு அப்படின்ற ஒரு போட்டி வந்தது. உடனே அதுக்காக ஒரு மூணு கேண்டிடேட்டை என்ன பண்ணுறாங்கன்னா செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த மூணு பேர் முன்னாடியும் ஒரே ஒரு டோர் இருக்கு. அந்த ஊரில் இருக்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபர் சொல்றாரு, நீங்கள் மூணு பேரில் யார் இந்த டோரை ஓப்பன் பண்ணுறீங்களோ அவங்க தான் இந்த ஊருக்கு அடுத்த தலைவர்ன்ட்டு. இதை சொன்ன உடனே முதலாவது ஒருத்தர் என்ன பண்ணுறாருனா, ஓகே இந்த டோர் இந்த சைஸில் இருக்குது, இந்த கம்பெனியில் பண்ணியிருக்காங்க, இதுக்கான சாவி கண்டிப்பாக இவங்கக்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் அந்த இடத்த நோக்கி செல்கிறார். அந்த கம்பெனியை நோக்கி அவர் போகிறாரு. அடுத்து ஒருத்தர் பார்க்குறாரு, ஓகே இந்த டோர் வந்துட்டு இரும்பில் செஞ்சுருக்கிறாங்க, இப்படி இருக்குது, இதை வச்சு தான் உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா இன்னொரு ஒருத்தரும் மூவ் ஆன் பண்ணி அவரும் போகிறாரு. ஆனால் மூன்றாவது அந்த ஒரு நபர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த டோரை பார்க்குறாரு, கொஞ்சம் அந்த டோரை நெருங்கி போகிறாரு, இன்னும் நெருங்கி போகிறாரு, லாஸ்ட்டில் அந்த டோரை போயிட்டு கையை வச்சு தள்ளுறாரு, அந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. பைபிள்லேயும் இதே போல் ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரத்தை நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும். சீரிய ராஜா என்ன பண்ணியிருக்காருன்னா சமாரியாவை சுற்றி வணைத்து கொண்டார், எதுவும் உள்ளே போகாதபடி எதுவும் வெளியே வராதபடி. இதை பார்த்துட்டு இஸ்ரவேல் ராஜா மிகவும் பயந்து அப்படியே நின்றுட்டு இருக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஆனால் அந்த ஊரில் இருந்த ஒரு நாலு குஷ்டரோகிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இங்கே இருக்கிறத விட நான் அங்கே போகிறேன், அதாவது சீரிய இராணுவத்துக்குள் நான் போகிறேன், அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் இவர்கள் முடிவு எடுப்பதற்கு முன்பதாகவே அங்கே ஒரு விஷயம் நடந்துடுச்சு. தேவன் சீரிய இராணுவத்தை சிதறடிக்க வைத்து விட்டார். ஸோ சீரிய இராணுவத்தில் இருந்தவங்க எல்லாருமே எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ இந்த குஷ்டரோகிகள் வராங்க, யாருமே இல்லை, அவர்கள் பொருள்கள் எல்லாம் அப்படியே அங்கே விட்டு சென்று விட்டார்கள். இதை பார்க்குறாங்க, அவங்க எடுக்கிறாங்க. இவர்கள் மூலியமாய் இவர்கள் தேசம் என்ன பண்ணப்படுது, ஆசீர்வதிக்கப்படுகிறது. இதே போல தாங்க நம்ம வாழ்க்கையிலும் சில நேரத்தில் சில பிரச்சனையை பார்த்து தூரத்தில் நின்று அவற்றை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஐயோ பிரச்சனை, இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வரும், இப்படி வரும், அப்படி வரும்ன்ட்டு நம்ம தூரத்தில் நின்று கொண்டே அவற்றை என்ன பண்ணிட்டு இருப்போம்னா ஒரு அசியூம் பண்ணிக்கிட்டே இருப்போம். மேபி இந்த நேரத்தில் நீங்கள் அப்படி அசியூம் பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறது, கொஞ்சம் பிரச்சனை உள்ளே போய் தான் பாருங்கள், என்ன தான் நடக்குது என்பதை பாருங்கள் அப்படின்ட்டு. உங்களோடும் என்னோடும் இருக்கிறவர் பெரியவர், அவர் எல்லாவற்றிலிருந்தும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தேவன் நம்மளை விடுவித்து கொண்டு வருவார். ஸோ இதை நாம் நன்றாய் புரிந்து கொண்டால் போதும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ தடைகள் நம் வாழ்க்கையில் வந்தாலும் அவற்றை நாம் ஃபேஸ் பண்ணுவதற்கு, அவற்றை நாம் தாண்டி செல்வதற்கான கிருபைகளை தேவன் அளிப்பார். மேபி இந்த நேரத்தில் நீங்கள் அப்படி ஃபேஸ் பண்ண முடியாமல் நின்றுட்டு இருப்பீங்க அப்படின்னா ஆண்டவர்கிட்ட ஒன்றையும் ஒன்றுக்குங்க, இயேசுவே தேவனே நான் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவதற்கான ஞானத்தினால் கிருபைகளினால் என்னை நிரப்புகிறாகன்னு கேளுங்க. தேவன் உங்களை ஞானத்தினால் கிருபையினால் நிறுத்து அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வைத்து அதன் மூலமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் நன்மையும் செய்வார். எல்லாற்றையும் தேவன் கரத்தில் ஒப்புக்கொடுங்கள், தேவன் உங்களை வழி நடத்துவார். ஆமென். தேங்க்யூ.